Hi friends, welcome to Puguntha veedu channel. நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மூணு விதமான டாபிக் நீங்க தமிழ்ல பாத்திருப்பீங்க. ஓவுலேஷன் டேஸ்ல வந்து டிராவல் பண்ணலாமா, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிராவல் பண்ணலாமா, இல்ல நாள் தள்ளி போனதுக்கு அப்புறம் டிராவல் பண்ணலாமா, இல்ல டியூரிங் பிரெக்னன்சி நீங்க வந்து பிரெக்னன்சி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசம் நாலஞ்சு மாசம் ஆனதுக்கு அப்புறம் டிராவல் பண்ணலாமா. சோ போலாம் வந்து டிராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து என்னோட போன் நம்பர் கேட்டுருக்கேன், என்னோட போன் நம்பர் வேணும்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் 59 rupees கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை ஜாயின் பண்ண தெரியல அப்படின்றவங்க வந்து கூகுள் பே நம்பர் மேல தரேன், அந்த 59 rupees பே பண்ணிட்டு என்னோட போன் நம்பர் வாங்கிக்கோங்க. விருப்பம் இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன், இல்ல என்கிட்ட பர்சனலா பேசணும், என்னால வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு என்னால ரிப்ளை இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், என்கிட்ட பர்சனலா பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 13 days தான் உங்களுக்கு ஓவுலேஷன் டைம்ஸ். சோ 13 days இருந்து அந்த 20 days அந்த 1 weekல வந்து உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடும். அதாவது உங்களோட பீரியட் டேட்ல இருந்து 20 days வந்து உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடும். சோ உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆனா எப்படி இருக்கணும், பத்திரமா இருக்கணும். சோ வந்து உங்களுக்கு பீரியட் டேட்ல அடுத்த பீரியட் டேட்ல இருந்து 1 week பிஃபோரே வந்து இன்டர்கோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடணும், டிராவலும் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்பதான் அந்த எக்கு வந்து எக்கும் ஸ்பேமும் மீட் ஆகி அப்படியே கலந்து ஒரு முட்டை மாதிரி வந்து சேவ் ஆகுது. உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில போய் பதியறதுக்கு முன்னாடி ஃபிலோபியன் டியூபுக்கு முன்னாடியே அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பேபியா ஃபார்ம் ஆக நிக்குது. சோ அந்த இடத்துல வந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கலையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாள் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னா இல்ல, மொதல் 20 நாள்ல நீங்க பிரெக்னெண்டா ஆயிடுவீங்க. அவங்க பீரியட் டேட்ல இருந்து மொதல் 20 நாள்லயே வந்து பிரெக்னெண்டா ஆயிடுவீங்க. சோ நீங்க வந்து முடிஞ்ச அளவு வந்து டிராவல் வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு தீபாவளி வருது, பொங்கல், சோ எல்லாருமே ஆசைப்படுறதா நம்ம வந்து ஊர் சைடு போயிட்டு கொண்டாடணும், அதாவது எங்க அம்மா வீட்டுல போய் கொண்டாடணும், எங்க மாமியார் வீட்டுல போய் கொண்டாடணும், தலை தீபாவளி, சோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க முடிஞ்ச அளவு வந்து நீங்க டிராவல் பண்ணாம பாத்துக்கோங்க. இல்ல கட்டாயம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்லீப்பர்ல ரெட் பஸ்ல புக் பண்ணி போங்க, அது வந்து பெஸ்ட் வே. ஆனா வந்து நீங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ட்ரெயின் வந்து பெஸ்ட், சோ உங்களுக்கு வந்து பஸ்ல போறதை விட ட்ரெயின்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்து ஒர்ஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இதே சுச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன், எனக்கு வந்து ப்ளீடிங் வேற ஆணுச்சு. சோ நம்ம நிறைய வீடியோல வந்து ஷேர் பண்ணிருப்போம், எனக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி ப்ளீடிங் வேற ஆணுச்சு. அது இல்லாம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 1 week கழிச்சு அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆனிச்சு. எனக்கு படுத்த படுக்கை இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த படுத்த படுக்கையோட சேர்த்து எனக்கு பொங்கல் வந்துச்சு. சோ நான் பொங்கலுக்கு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்து வந்துருச்சு. சோ அதனால வந்து நான் ட்ரெயின்ல தான் புக் பண்ணி போனேன். ட்ரெயின் செம்ம குழுங்கல், நம்மள ஒரு ஆட்டம் ஆட்டிடுச்சு. பஸ்ல கூட அவ்வளவு குழுங்காது போல, ட்ரெயின் வந்து செம்ம குழுங்காயிடுச்சு. நான் ஏதோ கடவுள் மேல பாரத்தை போட்டுதான் நான் போனேன், நடக்கிறது நடக்கட்டும், நல்ல பண்ணல, நம்மளுக்கு குழந்தை இருக்கணும், சாமி மேல பாரத்தை போட்டுதான் போனேன். அப்புறமே எனக்கு ஒன்னும் ஆகல, குழந்தை எல்லாம் களைய கிடையாது, அப்படியே சேவ் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் உங்கள்ட்ட நான் சொல்றேன், ட்ரெயின்ல நீங்க போகாதீங்க. படுத்துக்கிற ஸ்லீப்பர்ல ரெட் பஸ்ல வந்து ஹைஃபையான ஸ்லீப்பர் இருக்குல்ல, நல்ல அதுலயும் வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்லீப்பர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மல்டி ஆக்சஸ் ஸ்லீப்பர், வால்வோ ஸ்லீப்பர், மெர்சிலியன் பென்ஸ் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ஸ்லீப்பர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க போயிட்டு ரெட் பஸ்ல ஆப்குள்ள போய் டச் பண்ணி பாருங்க, இல்லைன்னா நார்மலா வந்து நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து லக்ஸீரியஸ் ஆன ஸ்லீப்பர், ஆனா 1000 கிட்ட தான் இருக்கும் டிக்கெட்டு. சோ நீங்க வந்து ட்ரெயின்ல போறதை விட உங்களுக்கு ரெட் பஸ்ல படுத்துட்டு போறது வந்து ரொம்பவே பெஸ்ட் நான் சொல்லுவேன். இது வந்து 20 நாள்ல சரி எனக்கு நாள் தள்ளி போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது, எனக்கு ஒரு 45 days ஆச்சு, இப்ப நான் டிராவல் பண்ணலாமா. நீங்க வந்து வீட்டுல வந்து சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காதிங்க, நான் டிராவல் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து நீங்க எந்த ஒரு வாக்குவாதமும் யார்ட்டையும் பண்ணாதீங்க. உங்க சாமியை நீங்க நல்லா நம்புங்க, முடிஞ்ச அளவு சொல்லி பாருங்க, இந்த மாதிரி டிராவல் வேணாம், இது மாதிரி இந்த நேரத்துல வந்து நம்ம டிராவல் பண்ணி குழந்தை ஏதாவது ஆயிடுச்சுன்னா போச்சு அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இல்ல புரிஞ்சுக்காதவங்க சுத்தி உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. ஏன்னா வந்து நம்ம வயிற்றுல உள்ள குழந்தை வந்து எல்லாரையுமே வந்து ஒண்ணு சேர்க்கணும். சோ வந்து நம்ம குழந்தையால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சோ நீங்க அந்த இடத்துல வந்து உங்க சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஏன்னா இதுதான் வந்து கரெக்டா
பீரியட் நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளிக்கு எல்லாருமே டிராவல் பண்ணுவீங்க, அதனாலதான் நான் இந்த வீடியோ போட்டது. சோ வந்து நீங்க வந்து யார்கிட்டயுமே வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு, ஒரு சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு போகணும்னு ஆசையா இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேணாம், ஏதாச்சும் குழந்தைக்கு ஏதாச்சும் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சில பேர் வந்து லேடிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஒரு சில லேடிஸ்க்கு வந்து நம்ம வேணாம் டிராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, ஆனா வந்து ஜென்ஸ் கம்பல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நீங்க யார்கிட்டயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாதீங்க. நீங்க வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தயாரா இருங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், மூணு வகையான ஸ்லீப்பர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, இல்லை உங்க ஹஸ்பண்ட சொல்லுங்க, கண்டிப்பா தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கேட்டு பாருங்க. சோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு லக்ஸீரியஸ் ஸ்லீப்பர்ல வந்து புக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டாம ஆடாம உங்க உடம்பு வந்து உடம்பாவே இருக்கும், உங்களை வந்து ரொம்ப ஷேக் பண்ணாது. ஆனா நான் ட்ரெயின் வந்து தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணவே பண்ணிடாதீங்க, நார்மல் பஸ்ஸும் ப்ரிஃபர் பண்ணிடாதீங்க, கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் வந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க. சோ வந்து காசு போனாலும் போட்டும், நீங்க வந்து இந்த ஸ்லீப்பர்ல புக் பண்ணி போங்க. ஓகே, டியூரிங் பிரெக்னன்சி எனக்கு வந்து 3 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, அப்ப வந்து நான் டிராவல் பண்ணலாமா, டிராவல் பண்ணா ஒன்னும் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு மொத 3 மாசம் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல, 4th month வந்து நீங்க டிராவல் பண்ணலாம், தாராளமா டிராவல் பண்ணலாம். நீங்க அது வந்து அதுக்குன்னு ரொம்ப கவர்மெண்ட் பஸ்ல போயிடாதீங்க, கொஞ்சம் நார்மலான பஸ்ல வந்து ஒரு நல்ல புது கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி வந்து புக் பண்ணி போங்க. ட்ரெயின்லயும் போலாம், இல்ல நார்மல் ரெட் பஸ்ல செமி ஸ்லீப்பர் இருக்கு உட்காந்து போற மாதிரி அந்த மாதிரி பஸ்ல கூட போலாம். இப்ப கூட ரீசெண்டா ஒரு பஸ் வந்து நிறைய பஸ் விட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்லயே ஏசில நார்மல் சீட்ல உட்காந்துருக்கிறது நார்மல் சீட் தான், 3-4 seat தான் இருக்கும், அந்த சைடு 2-4 seat, ஆனா ஃபுல் ஏசியா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏசி வந்து எதனாலனா காத்துக்காக இல்ல, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றீங்க, ரொம்ப சிரமங்கள் இருக்கும். அதுவும் வந்து 2வது baby நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, மொத பேபியும் வந்து கேரி ஆன் பண்ணணும். சோ வந்து நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கும். சோ நீங்க ஏசியை ப்ரிஃபர் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. சோ வந்து 4th month இருந்து நீங்க டிராவல் பண்ணலாம், 3 months முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க வந்து நார்மல் ரெட் பஸ்ல உட்காந்துட்டே போலாம், 3 மாசம் இருந்தா கூட ஓகே. நான் சொல்றது வந்து முதல் 2 மாசம் மட்டும் கம்பல்சரி படுத்துட்டு போங்க. அந்த நாள் தள்ளி போறது இல்ல, எனக்கு பீரியட் ஆகி இப்பதான் ஒரு 20 நாள் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்க வந்து லக்ஸீரியஸ் ஸ்லீப்பரை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க வந்து டியூரிங் பிரெக்னன்சி 3rd month 3 மாசம் முடிய போது, 4வது மாசம்7வது மாசம்8வது மாசம் அந்த மாதிரிலாம் நீங்க நார்மலாவே நார்மல் ரெட் பஸ் செமி ஸ்லீப்பர்ல புக் பண்ணி போலாம், இல்ல நார்மல் கவர்மெண்ட் பஸ்ல புது பஸ்ஸா பார்த்து போலாம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணி போலாம், ட்ரெயின்லயும் போலாம். என் போன் நம்பர் வந்து கூகுள் பே கொடுத்ததுனால வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேரும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் பேட் கமெண்ட் பண்றீங்க, நான் உன் போன் நம்பர் வாங்கினாலும் நான் ஏன் அமௌண்ட் பே பண்ணும் அப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு உன் போன் நம்பர் வேணான்னு. என் போன் நம்பர் வேணான்றவங்களை வந்து நான் விட்டுட்டேன், நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு கம்பல் பண்ணி என் போன் நம்பர் வாங்கிக்கோ, நீ வந்து எனக்கு பே பண்ண அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட பர்சனலா க்வெஸ்சன்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பர்சனலா நான் பேசணும், என்னாலும் என்னோட கமெண்ட்டுக்கு வந்து கண்டினியூஸா நீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும், அதனால எனக்கு உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு பர்சனோட ஒரு போன் நம்பர் வந்து அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் படி இப்படிதான் ஷேர் பண்ண முடியும், அதனாலதான் நான் பண்ணிருக்கேன். மத்ததெல்லாம் வந்து 200, 150, 399 கூட போட்டு வச்சிருக்காங்க. நான் பேசிக்கா 59 rupees மட்டும் தான் வந்து வச்சிருக்கேன். சோ வந்து இந்த 59 rupeesன்றது வந்து ஒரு நார்மலான நம்ம ஒரு லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு அமௌண்ட், இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்றது இல்ல, அதுவும் அமௌண்ட் இல்லன்னு சொல்ல கிடையாது, அதுவும் ஒரு அமௌண்ட் தான், இருந்தாலும் நம்ம இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்றதுல அது ஒரு சாதாரண அமௌண்ட் தான். 59 rupees கொடுத்து ஒரு போன் நம்பர் வாங்குறது தப்பு இல்ல, ஆனா நான் கட்டாயம் வாங்கணும்னு சொல்ல கிடையாது, உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு வேணான்றவங்க எதுக்கு தேவையில்லாம பேட் கமெண்ட் பண்ணுவோம், போன் நம்பர் நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கமெண்ட் பண்றீங்க, நான் வேணுங்கிறவங்களை மட்டும்தான் வந்து நீங்க வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தேவை, ஏன்னா வந்து இப்ப ஒரு 25 பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அந்த என்னோட இதுல, 25 பேத்துக்கும் வந்து நான் ரெகுலரா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்கள்ட்ட எனக்கு என்கிட்ட வந்து போன் பேசுறாங்க, வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க, நிறைய பர்சனலான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, கார்டுல திடீர்னு இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ அனுப்புறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டோட போட்டோ அனுப்புறாங்க, எனக்கு வந்து நெக்கு வந்து குழந்தைய சுத்தி இருக்கு, இது எதுவும் ப்ராப்ளமா பாத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எனக்கும் வந்து நானும் உங்களை மாதிரிதான், என்னால முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து, ஏன்னா எனக்கு வந்து கிரிட்டிக்கல் பிரெக்னன்சி நார்மல் டெலிவரி, சோ அதனால வந்து ஏகப்பட்ட ரிஸ்க் எல்லாத்துமே வந்து நான் அனுபவிச்சு நான் வந்திருக்கேன். சோ அந்த மாதிரி எனக்கு யாரும் சொல்லித்தர ஆள் இல்லைன்றதான இந்த சேனல் ஆரம்பிச்சேன். சோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேளை வந்து என்னோட போன் நம்பர் ஷேர் பண்றேன். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க இதை
அப்படியே விட்டுருங்க, அதுக்கு தேவையில்லாம கமெண்ட்ஸ் பண்ண வேணாம். பை.